ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. உங்க பிரசன்னம் தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சாத்தானின் தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்து, உங்க கிருபை என்னை பாதுகாக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல போற ஆண்டவரே, உங்க பிரசன்னந்தான் எங்களுக்கு வேண்டும் ஐயா, உங்க பிரசன்னம் எங்களுக்கு போதும் ஐயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்வோம், உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதும் ஐயா, உங்க வல்லமை தான் எனக்கு வேண்டும் ஐயா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானி தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானி தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்ன பாதுகாக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் வேண்டுமையா. மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், மனிதனின் தூஷணை என்னை சுற்றி நின்றாலும், மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும், உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்னை வாழ வைக்குது, உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது, உங்க கிருபை என்னை வாழ வைக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும், மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும், பல பல காற்றுகள் என்ன நினைத்தாலும், கண்ணிகள் என் வழியில், உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபை என்ன தப்புவிக்குது, உங்க கிருபை என்ன கொண்டு செல்லுது, உங்க கிருபையும் தப்பு விக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானி தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், பெரிய பர்வதங்கள் எனக்கு எதிரே நின்றாலும், சத்தானி தந்திரங்கள் என்னை அழிக்க நினைத்தாலும், உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்னை பாதுகாக்குது, உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது, உங்க கிருபை என்னை பாதுகாக்குது. உங்க பிரசன்னம்தான் எனக்கு போதுமையா, உங்க
வல்லமதா எனக்கு வேண்டுமையா சொல்லுவோம் பிரசன்னம்தா பொதுமையா உங்க வல்லமதா மனிதனின் தூஷனை மனிதனின் தூஷனை என்னை சுற்றி நின்றாலும் மனிதனின் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும் மனிதனின் தூஷனை என்னை சுற்றி நின்றாலும் மனிதனின் சவால்கள் என் உயர்வை உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது உங்க கிருபை என்ன வாழ வைக்குது உங்க கிருபை என்ன உயர்த்தி வைக்குது உங்க கிருபை என்ன வாழ வைக்குது உங்க பிரசன்னம்தான் எனக்கு பொதுமையா உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா உங்க பிரசன்னம்தான் எனக்கு உங்க வல்லமைதான் பல பல காற்றுகள் பல பல காற்றுகள் என்னை அமைக்க நினைத்தாலும் மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும் பல பல காற்றுகள் என்னை அமிழ்த்த நினைத்தாலும் மறைவான கண்ணிகள் என் வழியில் விரித்தாலும் உங்க கிருபை என்னை கொண்டு செல்லுது உங்க கிருபை என்னை தப்புவிக்குது உங்க கிருபை என்னை கொண்டு செல்லுது உங்க கிருபை என்னை தங்கினா உங்க பிரசன்னந்தா எனக்கு புதுமையா உங்க வல்லமைதா எனக்கு வேண்டுமையா உங்க பிரசன்னந்தா எனக்கு புதுமையா உங்க வல்லமைதா எனக்கு வேண்டுமையா கரங்களை தட்டி சொல்லுங்க எத்தனை பேர் நம்முடைய உயர்வை தடுத்து நிறுத்தினாலும் அவருடைய கிருபை நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும் அவருடைய கிருபை நம்மளை உயர்த்திக்கிட்டே இருக்கும் ஹல்லேலூயா எத்தனை காற்றுகள் நம்ம மேல மோதினாலும் நம்மளை அமிழ்த்த நினைத்தாலும் கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல கரை சேர்க்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஹல்லேலூயா ஒரு சேதமும் இல்லாமல் நம்மளை தப்புவிக்கும்படியாக நம்ம கூடவே அவர் இருக்கிறார் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது உங்க கிருபை என்னை வாழ வைக்குது சொல்லுங்க கிருபை என்னை உயர்த்தி ஓ கிருபை என்னை வாழ வைக்குது கிருபை உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது உங்க கிருபை என்னை பாதுகாக்குது உங்க கிருபை எனக்கு உதவி செய்யுது உங்க கிருபை என்ன இசையா பிரசன்னம்தான் எனக்கு உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா பிரசன்னம்தான் வேண்டும் இசையா சொல்லுங்க மனிதனின் தூஷனை மனிதனின் தூஷனை என்னை சுற்றி நின்றாலும் மறைவான தடுத்தாலும் மனிதனின் தூஷனை என்னை சுற்றி நின்றாலும் சவால்கள் என் உயர்வை தடுத்தாலும் உங்க கிருபை என்னை உயர்த்தி வைக்குது உங்க கிருபை என்னை வாழ வைக்குது இயேசுயா இயேசப்பா உங்க கிருபை என்னை வைக்குது உங்க பிரசன்னம்தான் எனக்கு உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா உங்க பிரசன்னம்தான் எனக்கு பொதுமையா உங்க வல்லமைதான் எனக்கு வேண்டுமையா அவன் நம்ம மேல வச்சிருக்கிற கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிற பயப்படாதீங்க எத்தனை சூழ்ச்சிகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எத்தனை காற்றுகள் கொடும் காற்று கடுமையான காற்று பெரும் காற்று நம்ம மேலே மோதினாலும் நம்மளை கரை சேர்க்கிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் அமிழ்ந்து போக விடவே மாட்டார் ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகளை அமிழ்ந்து போக விடவே மாட்டார் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டே இருப்பார் அந்த கிருபை எங்களை உயர்த்திக்கிட்டே இருக்கும்
எத்தனை பேர் நமக்கு எதிராக எழும்பினாலும் நம்ம மேலே இருக்க கிருபை மாறாது. அது நம்மளை விட்டு விலகாது. அது நம்மை விட்டு தூரம் போகாது. அது நம்மை நாம் இருக்கிற நிலையில் இருந்து நம்மளை உயர்த்திட்டே இருக்கும். ஓஹோ இயேசுவே, உமக்கு நன்றி. கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட அந்த கிருபையை நினைத்து நாங்களும் துதிக்கிற ஆண்டவரே, அந்த கிருபையை நினைத்து நாங்களும் மகிமைப்படுத்துகிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ், ஆமேன். அனைத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். அந்த பாடலை நாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏகோவா, நீரே ஏகோவா.
ஹல்லேலூயா. அப்படியே நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். முழு பலத்தோடு ஆண்டவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை துதியுங்கள். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை அளிப்பாராக. அவரை உயர்த்தும்படியாக தேவன் தம்முடைய கிருபையை பலனை நமக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசையா, ஹல்லேலூயா. இயேசையா, ஹல்லேலூயா. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் யாருண்டு? துன்பத்திலும் நீர்தான், இன்பத்திலும் நீர்தான். எல்லா நிலையிலுமே நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற நீர் தாண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா.
பாக பாகலா என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா நன்றி என் இயேசையா அல்லேலூயா என் இயேசையா உள்ளவைகளை சார்ந்தல்ல, இயேசுவையே சார்ந்திருக்கிறோம், இயேசுவையே சார்ந்திருக்கிறோம். அவரை சார்ந்து இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் அதுபோல ஆசீர்வாதம் வேற எங்கேயுமே இருக்காது, அதுபோல நன்மை வேற எங்கேயுமே இருக்காது. அவரை சார்ந்து இருந்து பாருங்க, உங்களுக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து இருந்து பாருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை சார்ந்து இருந்து பாருங்க, எதிலெல்லாம் நன்மை உண்டாகணும்னு நினைக்கிறீங்களோ அதிலெல்லாம் நன்மைகள் உண்டாகும். இயேசுவின் நாமத்தினால் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை சார்ந்திருக்கிற தாவீதுக்கு என்னைக்குமே நன்மை இருந்துச்சு, என்னைக்குமே விடுதலை இருந்துச்சு, ஆசீர்வாதம் இருந்தது. நம்ம யாரை சார்ந்திருக்கிறோம் சொல்லுங்க. இந்த ஜப நாட்களில் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கிற ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார், அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் எதிரி வருவான், ஏழு வழியாய் ஓடி போவான். எந்த நிலையிலெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்களின் கிரியைகள் எழும்பி நிற்கிறதோ, எந்த நிலையிலெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக சத்துருவின் ஆவிகள் எழும்பி இருக்கிறதோ, இன்னைக்கு சொல்லுகிறேன், ஆமென், கர்த்தருடைய ஆவியான அவைகளில் இருந்து ஒரு பெரிய விடுதலை ஜெயத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பெரிய வெற்றியை கொடுக்க போகிறார். உங்கள் எல்லைக்குள்ளே அவன் இருப்பதில்லை, உங்கள் எல்லைக்குள்ளே அவன் இருப்பதில்லை. சத்துருவினுடைய கிரியைகள் அழிக்கப்படும், சத்துருவினுடைய ஆதிக்கங்கள் அழிக்கப்படும். கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வழியாய் வருவான், எதிரி ஏழு வழியாய் ஓடுவான், வெட்கப்பட்டு போவதில்லையே.
நாங்க வெட்கப்பட்டு போவதில்லையே. ராஜா இயேசு நம்ம பக்கமே, அவர் சேனை என்றும் நம்ம பக்கமே. வெற்றி 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 வெற்றியே. நீங்க நம்புறீங்களா? உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. ஏன் தெரியுமா? ராஜா இயேசு நம்ம பக்கத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் சொல்ல போகிறோம். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வைக்காதே வாய்க்காதே. உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. ஒரு வழியாய் வருவன் எதிரி ஏழு வழிய ஓடுவான். ஒரு வழியாய் வருவன் எதிரி ஏழு வழிய ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு போவதில்லையே. நாங்கள் ஓ உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் எப்பக்கம் நெருக்கினாலும் கலக்கம் அடைந்தாலும் மனமுறிவு அடைவதில்லை. துன்ப பாடுத்தினாலும் கைவிடப்படுவதில்லை. கீழே விழுந்தாலும் அடிந்து நான் போவதில்லை. ராஜா இயேசு நம்ம பக்கமே, அவர் சேனை என்று நம்ம பக்கமே. நல்ல கைத்தடி பாடுங்க பார்க்கலாம். ராஜா இயேசு நம்ம பக்கமே. வெற்றி 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 வெற்றியே. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. அமே வாய்க்காதே வாய்க்காதே. எதிர்த்து வரும் எரிகோவை தகர்த்தறியும் வல்லமை, தடுத்து நிற்கும் சாத்தானை முறித்தறியும் வல்லமை. அக்கினியில் நடந்தாலும் எரிந்திடாத வல்லமை, தண்ணீரிலே நடந்தாலும் மூழ்கிடாத வல்லமை. ராஜா இயேசு நம்ம நம்பிக்கையோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ராஜா இயேசு நம்ம பக்கமே, சேனை என்று நம்ம பக்கமே. வெற்றி 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 தேங்க்யூலா. வெற்றி 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 எமெல்லா. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே வாய்க்காதே. உனக்கு விரோதமா இந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாக்கு தத்தத்தை எத்தனை பேர் அறிக்கை பண்ண விரும்புறீங்க? ஒரு வழியாய் வந்தால் ஏழு வழியா ஓடி போவான். ஆமை. இனி உங்கள் எல்லைக்குள்ளே அவனுடைய கிரியைகள் இருப்பதில்லை. உங்கள் எல்லைக்குள்ளே அவனுடைய ஆதிக்கங்கள் இருப்பதில்லை. உங்கள் எல்லைக்குள்ளே போராடுகிற ஆவிகள் இந்த ராத்திரியில் அழிக்கப்படுகிறது. அது நிர்மூலமாக்கப்படுகிறது. உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேல் இருக்கிற தேவ வல்லமை, உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற சத்துருவினுடைய ஆதிக்கங்களை, சத்துருவினுடைய நுகங்களை முறித்து போட்டு உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் நம்புறீங்கன்னா, நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா, ஆமேன் ஆமேன். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுங்கள். நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா! ராஜா இயேசு பக்கமே, அவர் சேனையே நம்ம பக்கமே. ராஜா இயேசு வெற்றி வெற்றியே. உனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வைக்காதே. ஒரு நாளும் ஒரு நாளும் ஒரு சேதமும் வைக்காது. எல்லாரும் சொல்லுங்க. ஒரு வழியாய், ஓ ஒரு வழியாய் வருவன் எதிரி ஏழு வழிய ஓடுவான். ஒரு வழியாய் வருவன் எதிரி ஏழு வழிய ஓடுவான். வெட்கப்பட்டு போவதில்லையே.
வெட்கப்பட்டு போவதில்லையே, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லையே. மீண்டும் சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லையே, நாங்கள் வெட்கப்பட்டு தேங்க்யூலா, வெட்கப்பட்டு போவதில்லையே, போவதில்லையே. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதோ, இயேசுவின் இரத்தத்தினாலே தான் ஜெயம், இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம். பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் அன்றைக்கு இஸ்ரவேலர்களின் வீடுகளிலே பூசப்பட்ட பொழுது, யாருடைய வீடுகளிலெல்லாம் பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதோ, அந்த எல்லைக்குள்ளே சங்கார தூதன் போக முடியவில்லை. அழிக்கும் சத்துரு அவள் எல்லைக்குள் வருவதில்லை. அப்படி எல்லைக்குள்ளே சத்துருனுடைய கிரியைகள் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் நமக்கு பாதுகாப்பு, இயேசுவின் ரத்தம் நமக்கு விடுதலை கொடுக்கும், இயேசுவின் இரத்தத்தினாலே தான் நமக்கு பாதுகாப்பு. யார் யாருடைய இல்லங்களில் அவருடைய இரத்தம் பூசப்படுகிறதோ, அங்கே சத்ருவினுடைய நுகங்கள் இருப்பதில்லை, அவனுடைய ஆதிக்கங்கள் இருப்பதில்லை. அடிமைப்படுத்தின விக்கிரக கட்டுகள், அடிமைப்படுத்தின விக்கிரக ஆவிகள், அடிமைப்படுத்தி கொண்டிருந்த மந்திர ஆவிகள், அடிமைப்படுத்தி கொண்டிருந்த சத்தானுடைய கிரியைகள் முற்றிலும் முற்றிலும் எரிந்து போகும், எரிந்து சாம்பலாகி போகும். இன்றைக்கி கர்த்தர் அப்படி ஒரு விடுதலை உங்களுக்கு தருகிறார், அப்படி ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தன கிரியைகளெல்லாம் அழிக்கப்படுகிறது. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறார், தேவன் வெற்றியை தருகிறார். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆமென் அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண்பீர்கள். வாஞ்சையோடு தாகத்தோடு விருப்பத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மை உண்டாகும். ஆமென் ஆமென். விடுதலை உண்டாகும், அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். தாமதமில்லாமல் அதை தேவன் நிறைவேற்றப் போகிறார். உடைய பிள்ளைகளுக்கு அதை செய்ய போகிறதுக்கு ஆயஸ்தோத்திரம். இந்த ராத்திரி வேளையிலும் உடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து வந்திருக்கிற நன்மைகளை தேவன் கட்டளிடப் போகிறதற்கு ஆயஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே உட்காரும். மீண்டுமாக நாம் இந்த ஜப நாட்களிலே தேவ சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக, கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4:2. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியானுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறாள். போதும். இந்த வேத பகுதிக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் மிகவும் அறிந்த பகுதி தான். ஆனால் கர்த்தர் இந்த மாலவெளியில் இந்த வார்த்தைகளினால் நம்மோடு பேச தேவன் விரும்புகிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், தீர்க்கதரிசியினுடைய நாட்களில், எலிசா தீர்க்கதரிசியினுடைய காலத்தில், ஒரு ஸ்திரீ அந்த மனிதனிடத்தில் வந்து ஒரு அற்புதத்திற்காக வந்து நிற்கிறாள். அவளுக்கு ஒரு அற்புதம் தேவை, அவருடைய வீட்டில் ஒரு அற்புதம் தேவை, அவருடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் தேவை. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவளுக்கு உண்டாயிருக்கிறது. அந்த நெருக்கமான சூழ்நிலையில் இதற்கு ஒரு பதிலை இவர் சொல்ல மாட்டாரா, இல்லை இந்த அற்புதத்திற்கு ஒரு வழியை இவர் காண்பிக்க மாட்டாரா, இந்த அது அற்புதத்திற்கான ஒரு சூழ்நிலையை இவர் உருவாக்கி கொடுக்க மாட்டாரா என்று அந்த தேவ மனுஷனிடத்தில் வந்து நிற்கிறாள். ஒரு பெரிய கடன் பிரச்சனை, அதை அடைக்கக்கூடிய வழி அந்த ஸ்திரீக்கு இல்லை. அது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, அதனால எனக்கு ஒரு வழி சொல்லணும் என்று கேட்கிறாள். தேவ மனிதன் அந்த ஸ்திரீயை பார்த்து உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கிறார். அல்லேலூயா. இவள் கேட்கிற கேள்வி என்ன, எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், என் வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் வீட்டில் இருக்கிற சூழ்நிலைகள் மாறணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என்று கேட்டால் அவர் கேட்குறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை இந்த கேள்வி நம்மளை பார்த்து இருக்குமானால், என்கிட்ட இருந்ததுன்னா நான் ஏன் உங்ககிட்ட வரப்போகிறேன், நான் இருக்கிறத நான் பார்த்துக்கிடுவேனே என்று சொல்லுவதற்கு எண்ணங்கள் வரலாம். ஆனால் அந்த ஸ்திரீயானவள் சொல்லுகிறாள், என்னிடத்தில் என் வீட்டிலே ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா.
அற்புதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அற்புதங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அற்புதங்களை வாஞ்சித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதத்திற்கான ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அற்புதம் உன் அருகிலே இருக்கிறது. அல்லேலூயா. அருகிலே இருக்கணும்னே சிலர் வலது பக்கம் எட்டி பார்க்காங்க, இங்கே எங்கே அற்புதம் இருக்குன்னு, அங்கே தான் இருக்கு. ஆமென். அற்புதம் என்பது எங்கேயோ இருந்து அல்ல. ஒன்று, அவரே செய்வார், அவரே அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். சில நேரங்களில் தூதனை அனுப்பி தேவன் அற்புதங்களை செய்கிறார். சில இடத்துல சில ஆட்களை அனுப்பி, சில நபர்களை கர்த்தர் அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சில இடங்களில் வாசிக்கும் பொழுது அற்பமாய் நினைக்கிறவ, அற்பமாய் எண்ணுகிற சில காரியங்களை கொண்டு, இல்லை பொருட்களை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்கிறார். ஆண்டவருடைய அற்புதம் என்பது எப்படி வேண்டுமானாலும் அவர் செய்ய முடியும். அற்புதத்தை ஆண்டவர் எந்த நிலையில் செய்ய முடியும்? இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஒரு கேள்வி. அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்களே, எனக்கு ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா என்று நீங்கள் கேட்கிறீர்களே, உங்களிடத்தில் இருக்கிறது, உங்கள் கையில் இருக்கிறது, உங்கள் வீட்டில் இருக்கிறது, நன்மை உங்களிடத்தில் இருக்கிறது. உன்னிடத்தில் இருக்கிறதை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். உங்ககிட்ட இருக்கிறத கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்ககிட்ட இருக்கிறத கொண்டு உங்களை பெரியவனாக்க போறார். உங்ககிட்ட இருக்கிறதை கொண்டு நீங்க வாழ்ந்திருக்கும்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து வர வேண்டும் என்பதல்ல, எங்கேயோ இருந்து வர வேண்டும் என்பதல்ல, உங்ககிட்ட இருக்கிறத கொண்டுதான் நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண போறேன். அது ஒரு அற்புதமாய் உனக்கு நடக்க போகிறேன் சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு கூட எண்ணெய் அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில் இல்லை. அப்ப எண்ணெயை கொண்டு அற்புதம் நடக்குமா? நடக்கும். வேற ஒன்றும் இல்லையா, அது மட்டும்தான் என் வீட்டிலே இருக்கிறது. ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். சரி, நீ போ பக்கத்து வீட்டில் போய் காலியான பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கு, கேட்டு வாங்கு. உங்கள் காலியான பாத்திரத்தை கொஞ்சம் எனக்கு தாங்க, அந்த காலியான பாத்திரம் எனக்கு கொடுங்க அப்படின்னு நீ கேளு. சோத்திரம். எல்லாரும் கொடுத்துருப்பாங்களா? எல்லாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. சிலர் கொடுத்துருப்பாங்க, சிலர் யோசித்திருப்பாங்க. அவளே கடன் பிரச்சனையில் இருக்கிறார், அவளே கடன் அடைக்க முடியாமல் இருக்கிறார். நம்ம பாத்திரத்தை வாங்கிட்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது? அடகு வச்சிடக்கூடாது, இல்லை எங்கேயாவது வித்துடக்கூடாது. எப்படி பாத்திரத்தை நம்பி கொடுக்கறது? ஒருவேளை கேட்டாங்களோ இல்லையோ நமக்கு தெரியல, ஆனால் போய் கேட்குறா, கொடுக்குறாங்க, நம்பிக்கை தானே, கொடுக்குறாங்க. இந்த காலியான பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து தன்னுடைய அறை வீட்டிற்குள்ளே பிரவேசித்து அந்த வீட்டின் கதவை, அறை வீட்டை பூட்டி கொண்டு அவர் சொல்லுகிறபடி இதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் இந்த பாத்திரத்தில் எல்லாம் ஊற்றுங்கிறாரு. நிரம்பிக்கிட்டே இருக்கு, நிரம்பிக்கிட்டே இருக்கு. அற்புதம் என்பது நம்முடைய நினைவுகளுக்கு அப்பாற்பட்ட. அல்லேலூயா. எல்லா பாத்திரத்தையும் அவர் நிரப்புறாரு. பாத்திரம் நிரம்பி ஆயிற்று. இப்ப பாத்திரம் இல்லை, பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெயும் நின்று போயிற்று. அவர் சொல்கிறார், இதை கொண்டு போய் கொடுத்து உன் கடனை தீர்த்துக்கொள். ஒரு கேள்வி, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கு. அந்த ஸ்திரீயினுடைய வீட்டில் கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும். எப்படி? கொஞ்சம் எண்ணெயும். ஆமாம், அது கொஞ்சம் அப்படிங்கிறதுக்கு அழகாக சொல்லலாம், ஒரு அடை செய்யக்கூடிய மாவும் அந்த அடையை சுடக்கூடிய எண்ணெயும். அப்போனா எவ்வளோ போல இருந்திருக்கு யோசித்து பாருங்களேன். அதான் சொல்கிறா, கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும். அவள் நினைத்திருக்கிறாள், இதை கொண்டு போய் முதல்ல உம்மகிட்ட கொடுத்துட்டு நாங்கள் என்ன செய்வது? நாங்களே இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்னு இருக்கிறோம். இதை எப்படியா நாங்கள் செய்ய முடியும்? கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு பஞ்ச நாட்கள் முழுவதும் அவர்கள் சாப்பிடுவதற்கு. அற்புதம் எங்கேயோ அல்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது, உங்ககிட்ட தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கி வரைக்கும் சொல்லலாம், கொஞ்சம் தான் இருக்குது, நாளைக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரில, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில, நாளைக்கு இதை எப்படி சரியாக்க போகிறேன்னு தெரில, நாளைக்கு இந்த சம்பளம் எப்படி கொடுக்க போகிறேன்னு தெரில. இன்றைக்கி ராத்திரியில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். இருக்கிறத ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? வேதத்தில் வாசிக்கும் பொழுது நிறைய பேருடைய கரத்திலே அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை கொண்டு தேவன் அசாத்தியமானவைகளை செய்திருக்கிறார். அற்பமாக நினைக்கிறவைகளை கொண்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களெல்லாம் செஞ்சிருக்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளை வானம் திறக்கணும், வானம் திறக்கணும் இல்லை, கையில் கத்தர் கொடுத்துட்டாரு, அதை ஆசீர்வதித்து தேவன் பெருக பண்ண போகிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ரெண்டு சந்தர்ப்பம் மட்டும் நான் சொல்ல போறேன், சரியா இருக்கும் நினைக்கிறேன். பாருங்கள், மோசேயினுடைய நாட்களில் கர்த்தர் மோசேயை அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவனை வேறுபறித்துக் கொண்டு வருகிறார். அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிறான், கர்த்தர் அவனை அழைக்கிறார். அவனை அழைத்த பொழுது அவனுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். அது என்ன அடையாளம்? உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு அப்படிங்கிறார். அந்த கோலை கீழே போடுகிறான், அது பாம்பாக மாறுகிறது. மறுபடியும் சொல்றார், பயப்படாதப்பா, அதன் வாலை பிடி என்கிறார், கோலாய் மாறுகிறது. இப்ப என்ன சொல்றார்னா, நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இந்த கோலை எடுத்துக்கொண்டு நீ போ, நீ இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு உன்னை நான் அனுப்புகிறேன் அல்லவா. எனக்கு திறமை இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோலை எடுத்துட்டு போ, இந்த கோலின் மூலமா நிறைய அற்புதங்கள் நடக்க போகிறது. அல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள், அவன் கையிலே இருந்த அந்த சாதாரணமான கோலை கொண்டு தேசத்தில் அசாதாரணமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை அருமையானவர்களே, பார்வோன் ஜனங்களை விடமாட்டேன் என்று சொல்கிறான் ஒரு பக்கம். இப்பொழுது அந்த வாதைகளை உருவாக்கும் பொழுதெல்லாம் தன் கையில் இருக்கிற கோலை அவன் எடுத்து அடிக்கிறான் பூமியிலே. என்னுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களையும் படிக்கும்போது அந்த கோலை கொண்டு அந்த கோலினால் அடித்தான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ கிரியை நடக்குது, வாதைகள் உருவாக்கப்படுகிறது. இப்போ பாருங்க, ஜனங்கள் அதை பார்க்கிறார்கள். இவருடைய தேவன் வல்லமை உள்ள தேவன் என்பதை உணர்கிறார்கள். இப்படி எல்லாம் நடந்துகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஜனங்களை விடுதலையாக்கியாச்சு. மோசே கையில் இருக்கிற ஒன்றே ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. என்னது? கோல் மட்டும்தான். அவன் கையில் மிஞ்சினது கோல் மட்டும்தான், போதும், அது பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவர் கொண்டு வராரு, அடிமைத்தன வீடாகி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வராரு. வெளியே புறப்பட்டு வந்தாச்சு, இப்போ செங்கடலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அருமையானவர்களே, எல்லா இடங்களிலும் மோசே தன் கையில் இருக்கிற கோலை எடுத்து ஓங்கி அடித்தான். அநேக காரியங்கள் நடந்தது. ஆனால் செங்கடலுக்கு பக்கத்தில் வந்த உடனே அவனே அந்த கோலை எடுத்து சமுத்திரத்துக்கு நேராக நீட்டலை. அங்கே வந்த உடனே, அங்கே வந்து நிற்கும்போது ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, கடலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்ட, வழி இல்லை, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. இவன் சமாளிக்கிறான் ஜனங்களை பார்த்து. என்ன சொல்கிறார் தெரியுமா? இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சார், செய்வார். அந்த 14 நீங்கள் வாசிக்கலாம், 13 படிங்க. 14, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை என்றைக்குமே பார்க்க மாட்டீங்க. இப்போ ஜனங்களுக்கு இவர் உபதேசம் பண்ணுறார், ஜனங்களை தைரியப்படுத்தார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா ஒரு கூட்டத்தான் சொல்கிறான், இல்லை நம்ம மறுபடியும் எகிப்துக்கே போயிடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவர் சொல்கிறார், அப்படிலாம் நடக்காதுப்பா, பயப்படாதீங்க, கொஞ்சம் அமர்ந்திருந்து பாருங்க, நின்று கொண்டு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக என்ன செய்ய போகிறாரு? யுத்தம் பண்ண போகிறாரு. மோசே பார்த்து ஆண்டு சொன்னார், எப்பா என்கிட்ட ஏன் முறையிட்டுக்கிட்டு இருக்க? நான் தான் உன் கையில் கோலை கொடுத்துருக்கேனே, அந்த கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. ஹலலூயா. நன்றி. கவனியுங்கள், மோசே தன் கையில் இருக்கிற சாதாரணமான அந்த கோலை தான், ஆனால் அது அசாதாரணமான காரியத்தை செய்கிறது. இப்பொழுது ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், அவ்வளவு பெரிய சமுத்திரம், அவ்வளவு பெரிய கடல் இரண்டாக பிளந்து அவர்களுக்கு வழியை கொடுக்கிறது. எப்படி தெரியுமா? மோசே கரத்தில் இருந்த கோல், உன் கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், மோசேயின் கரத்தில் இருந்த கோலில் கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சு, கர்த்தருடைய வல்லமை இருந்துச்சு. தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட ஆரம்பித்தது. பல நேரங்களில் நாம் நம்மளை அற்பமாக நினச்சிக்கிட்டே இருக்கோம், நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறோம், நம்மளை சாதாரணமாக நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை அழைக்கும் பொழுது நம்ம மேலே கர்த்தர் அவருடைய கிருபையை, அவருடைய வல்லமையை, அவருடைய பலத்தை நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. நம்ம கையில் இருக்கிற அதிகாரத்தை பல நேரங்களில் நம்ம புரிந்து கொள்வதில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற அதிகாரம் என்ன என்று பல நேரங்கள் நமக்கு தெரிவதில்லை. நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம்? ஆறு ஆண்டவரே, தாறு ஆண்டவரே, இறங்காண்டு ஆண்டு சொல்கிறாரு, இல்லைப்பா உங்ககிட்ட என்ன இருக்கே அதை யூஸ் பண்ணு, உங்ககிட்ட என்ன இருக்கு, உன் கையில் என்ன இருக்கு அதை பயன்படுத்து. இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க போகுது. உன்னிடத்தில் இருக்கிற கோல் போதும், அற்புதங்கள் நடக்கும். ஹலலூயா. உன்னிடத்தில் இருப்பது என்ன? நன்றி கவனியுங்கள், நம்மிடத்தில் இருப்பதை கொண்டு தேவன் நமக்கு அசாதாரணமான காரியத்தை செய்ய போகிறார். இருக்கிறவைகளை தேவன் ஆசீர்வதிக்கட்டும். தாவீதை குறித்து படிக்கிறோம், 1 Samuel 17
தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது சிறுவேலில் யுத்தம் உண்டாகிறது. யுத்த களம், அருமையானவர்களே, இஸ்ரவேலில் யுத்தம் வந்த பொழுது யுத்தத்தில் இறங்குவதற்கு தைரியமற்ற நிலையில் ஜனங்கள் நிற்கிறார்கள். ஏற்கனவே தாவீதுக்கு யுத்தத்தை குறித்த பழக்கம் கிடையாது. அவன் அதை குறித்த அறிவு அவனுக்கு கிடையாது. அவன் ஒரு நல்ல மேய்ப்பன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவன். ஆனால் அவன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு, அவன் மேலே ஒரு திட்டம் இருக்கு, அவன் மேலே ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தருடைய நோக்கம் அவன் மேலே இருக்கும் பொழுது, நேரம் வரும்போது, காலம் வரும்பொழுது, அந்த யுத்த களத்திற்குள் அவன் இறங்கி வர ஆசைப்படுகிறான், அவன் விரும்புகிறான். ஏவோ பிள்ளைகளே, அப்படி வரும்பொழுது பாருங்க, இந்த கோலியாத்து இல்லை இந்த பெலிஸ்தியன் சவால் விட்டு பேசி கொண்டிருக்கிறான். உங்ககிட்ட யார் இருக்கிறா, உங்ககிட்ட ஆள் இருக்குதா, என் கூட யுத்தம் பண்ணுறதுக்கு எவன் இருக்கான், அப்படியெல்லாம் பேசி ரெண்டு பேரும் பேசி 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 நிற்கிறாங்க. சண்டை முத்தி போச்சு, இப்போ யுத்த களத்துக்குள்ளே இறங்கணும். சவுல் கூப்பிட்டு சொல்கிறாரு, எப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சின்ன பையன், ஏற்கனவே ஒன்று உனக்கு தெரியாதுப்பா. ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறபடி நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸையாவது போட்டுட்டு போ, அது உனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், அது உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு இந்த சவுல் தன்னிடத்தில் இருந்த அந்த ட்ரெஸ்ஸை, அந்த யுத்தத்திற்கு போக வேண்டியவைகளை எல்லாம் அவன் கையிலே கொடுக்கிறான். நீங்க அந்த வசனத்தை படிச்சா தெரியும். ஸ்தோத்திரம், வாசிக்கலாமா? 38 வசனம், 39 வசனம் படிங்க. தன் வஸ்திரங்களை உடுத்து வைத்து அவன் தலையின் மேல் வைத்து அவனுடைய பட்டயத்தை அவன் வஸ்திரத்தில் கட்டி கொண்டு அது அவனுக்கு பழக்கம் இல்லாதபடியினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, அவைகளை தூக்கி எறிந்து போட்டான். கவனிங்கள், அதற்கு பிற்பாடுதான் வாசிக்கிறோம், 40 வசனம், தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூலாம் கற்களை தெரிந்தெடுத்து அந்த பெலிஸ்திய நண்டையிலே போனான். யுத்த களம்தான், நெருக்கமான சூழ்நிலை தான். யுத்த களத்தில் இவன் எப்படி என்ன செய்ய போறான்னு யாருக்கும் தெரியல தான். சவுல் நினைக்கிறான், ஏன் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போப்பா, அல்லேலூயா, எனக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போ, உனக்கு பாதுகா. அவன் போட்டுட்டு நடந்து பார்த்தான், நடக்க முடியல. அவன் சொல்கிறான், இது நமக்கு செட் ஆகாது, நமக்கு நம்ம பாணியில் போயே அவனை அடிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளே தேவன் ஒரு கிருபையை வச்சிருக்காரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நிறைய நேரத்தில் நமக்குள் நம்ம மேலே தேவன் வச்சிருக்கிற கிருபையை நம்ம நிறைய பேர் அறியலை, புரியலை, நிறைய பேர் தெரியலை. நான் சொல்கிறேன், சவுலனுடைய வஸ்திரத்தை போட்டுட்டு நடந்து பார்த்தான், அது அவனுக்கு முடியவில்லை. நமக்குன்னு ஒரு பாணி இருக்குது, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நமக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அப்படி போய் தான் அவனை அடிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு தரிசனம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு கிருபை இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்கும், ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு சில காரியங்கள் இருக்கும். அப்படி போனாதான் அது ஜெயமாக இருக்கும், அப்படி போனாதான் வெற்றியை பெற முடியும். அவங்க செய்கிறாங்க, நம்ம செய்வோம். அடுத்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டால் நமக்கு செட் ஆகாது. 42 தான், 44 போட்டால் தொலை தொலை தலைன்னு தான் இருக்கும். இல்லை 38 போயாச்சுன்னா அது என்ன செய்யாது, செட் ஆகாது. அல்லேலூயா. கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அவரவருடைய அளவுக்கு தகுந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் தான் அவங்கவுங்களுக்கு அது செட் ஆகும். நல்லா கவனிங்க. ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியம், இல்லை இல்லை, எனக்கு யுத்தத்திற்குரிய அணிகலங்க வேண்டாம், ஈட்டி வேண்டாம், பட்டயம் வேண்டாம், எப்பா எதுவும் வேண்டாம், நான் பல நாட்கள் காட்டிலேயே அலைஞ்ச மனுஷன், எனக்கு தெரியும் இந்த பாணியில் போனால் அவனை அடிக்கலாம். ஆமென் சொல்லுங்கள். இப்படி போனால் அவனை கீழே விழ செய்யலாம், இந்த நிலையில் போனால் சத்துருவை வீழ்த்தலாம். இன்னைக்கு சொல்லுகிற உங்களுக்கு விரோதமாய் சவால் விட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்துருவை வீழ்த்துவதற்கு உன் மேலே ஒரு தேவ கிருபை, தேவ வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவனை ஜெயிக்கக்கூடிய அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஆற்றிலே 5 கூலாம் கற்களை தெரிந்தெடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 கல்லை எடுத்து
அதை தன்னுடைய பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போகிறான். பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவன் ஒரு பைத்தியக்கார மாதிரி போகிறானே, இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துறதுக்கு இப்படியாப்பா போகணும், இந்த பெலிஸ்தியனை கீழே விழ வைக்கிறதுக்கு இப்படியா போகணும். உண்மையிலே சொல்கிறேன், நமக்குள் இருக்கிற கிருபை என்னதை புரிஞ்சு நம்ம செயல்பட ஆரம்பிச்சிட்டோன்னா வெற்றி ஈஸியாக கிடைக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆமென். அவர்கள் அவர்களுடைய தரிசனம் நமக்கு தேவையில்லை, அவர்களை நடத்துகிற பாதை நமக்கு தேவையில்லை, நம்மை அழைத்தவர் நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்குன்னு ஒரு வெளிப்பாட்டை கொடுத்துருக்காரு, நமக்குன்னு ஒரு கிருபையை கொடுத்துருக்காரு, நமக்குன்னு தேவ வல்லமையை கொடுத்துருக்கிறார், நமக்குன்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கு ராத்திரி வேளையிலே சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற ஒரு கல் பல நாட்களாக உனக்கு விரோதமாக எழுமன சத்ருவை உள்ள வைக்க போகிறார். அல்லேலூயா. நீங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் போராட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவனுடைய பிள்ளை, சத்துருவுக்கு முன்பாக நின்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சத்துருவுக்கு முன்பாக நின்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சத்துருவுக்கு முன்பாக நின்று திகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கையில் ஒரு அதிகாரம், ஒரு கல். எல்லாரும் சொல்லுங்கள், ஒரு கல். ஒரு கல் போதும். அது சத்தமாக சொல்லுங்கள், ஏன் பயப்படுறீங்க? ஒன்றும் ராத்திரிலாம் வரமாட்டாவே, பயமாக இருக்கேன் எல்லா நேரமும் சொல்கிறீங்க. இந்த சத்துரு சாத்தான்னு பேசின உடனே எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க. ராத்திரி 12 மணிக்கு அவன்ல எங்களை வந்து அமுக்கிறான். அப்போ என்ன, நாங்கள் உங்களாயே கூப்பிட முடியும்? கூப்பிட்டா நான் வரவாச்சுவேன். தோத்துருவோம், தோத்துரு பேய் அமுக்குதுன்னா தோத்துரு. இயேசுவி நாமத்தில் போன்னு சோம் பண்ணணும், அதிகாரம் கையில். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம கையில் அதிகாரம் இருக்குது, இன்றைக்கி ஒரு பெரிய வெற்றி இருக்குது. பல வருஷங்கள் பல நாட்கள் உங்களோடு போராடி கொண்டிருந்த, உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த, உங்கள் ஆசீர்வாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த, உங்களை வாழ விடமாட்டேன் என்று சவால் விட்டு கொண்டிருந்த, எந்த நிலையிலும் நீ நன்றாய் இருக்க மாட்டாய் என்று உங்களுக்கு விரோதமாய் பேசின அந்த பெலிஸ்தியன் இந்த ராத்திரி வேளையில் விழுந்து போகிற நேரம். இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி சபைக்கு, இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி தேவ ஜனங்களுக்கு, இன்று ராத்திரி ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. விழுந்தான் சத்துரு, விழுந்தான் கோலியாத்து, விழுந்தான் பெலிஸ்தியன். ஆமென், ஆமென், ஆமென். இனி அவனுடைய நிபச்சொல்லு உன் காதுல வராது. அல்லேலூயா. அவனுடைய சவால்கள் இனி உன் காதிலே கேட்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீதின் கையிலே பட்டயம் இல்லை, ஆனால் கோலியாத்தின் தலை இருந்தது. வெற்றி உண்டு நினைக்கிறீங்களா? வெற்றி உண்டு நினைக்கிறீங்களா? ஜெயம் உண்டு நினைக்கிறீங்களா? இவன் எப்போ சாவான், இவன் எப்போ ஊரை விட்டு ஓடுவான், இவன் எப்போ அழிஞ்சு போவான், இவன் எல்லாவற்றையும் எப்போ வித்திட்டு போவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிற சத்துருவுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய ஜனங்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பெரிய வெற்றி, பெரிய ஜெயம். அல்லேலூயா. ஒரு பெரிய கூக்குரல், ஒரு பெரிய ஆரவாரம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. எந்த சப்போர்ட்டும் இல்லை தாவீதுக்கு, பரிசுத்தாவியானவர் துணையாக இருந்தார். பரிசுத்தாவியானவர் துணையாக இருந்தார். உன் கையில் இருக்கிற கல் போதும், ஒரு பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கிறது. ஹாலேலூயா. 40 நாட்களாய் நடந்த பேச்சுவார்த்தை, 40 நாட்களாக சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஜனங்கள் வார்த்தைகளை கேட்டு கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். நாள் ஒன்று வந்தது. அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு ஒரு நாளை குறிக்கிறாரு, இனிமே தாமதிக்காது, இனிமே ஆண்டவர் வெயிட் பண்ண மாட்டார். இன்னைக்கு, இன்னைக்கு, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் சொல்கிறீங்களா இன்னைக்கு அற்புதம் நடக்கணும்? திக்க தரிசனமாக சொல்லுகிறேன், பல வருஷங்கள் இருந்த சத்ருவினுடைய ஆதிக்கங்களும் சவால்களும் இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறது, இன்றைக்கு முடிவுக்கு வரப்போகிறார். கர்த்தர் ஜெயம் கொடுக்க போகிறார், கர்த்தர் வெற்றியை கொடுக்க போகிறார். பல நாளா, பல நாளா, பல நாளா உங்களை பயப்படுத்தி கொண்டிருந்த ஆவிகள், உன்னை பலவீனப்படுத்தி கொண்டிருந்த ஆவிகள், உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்த ஆவிகள், உன்னை தத்தளிக்க பண்ணி கொண்டிருந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் விழுந்து போகும். ஹாலலூயா. உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு தேவன் அசாத்தியமான அற்புதங்களை செய்ய போகிறார். ஹாலலூயா. அற்புதம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? எல்லோரும் இளமே நல்லுங்க. ஜெபம் பண்ண போகிறோம், கர்த்தருடைய கிரியையை பார்க்க போகிறீங்க, கர்த்தருடைய வல்லமையை பார்க்க போகிறீங்க, கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறீங்க, கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க போகிறீங்க. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. சொல்ல முடியுமா? வெற்றி உண்டு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வெற்றி உண்டு. ஹல்லேலூயா.
ஆமேன், ஆமேன், ஆமேன். இருக்கிறத ஆசீர்வதிப்பார். உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சம், ஆனால் அது பெருக போகுது. கொஞ்சம் அநேகமாய் பெருக போகுது. கொஞ்சம் அநேகமாய் மாறப்போகிறது. கொஞ்சம் அநேகமாய் மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஆமேன். பொருளாதார ஆசீர்வாதங்கள் இனி உன் வீட்டிற்கு உண்டு, உன் குடும்பத்திற்கு உண்டு. உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தர் ஆசீர்வித்து பெருக பண்ண போறார். உங்ககிட்ட இருக்கிறத ஆசீர்வித்து பெருக பண்ண போகிறார். உங்ககிட்ட இருக்கிறத ஆசீர்வித்து பெருக பண்ண போகிறார். ஆமேன், ஆமேன். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அப்பத்திற்கு இறந்து தெரிகிறதை நான் காணேன், நான் காணேன். ஹாலேலூயா, இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். உங்க பார்வையில் இதை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? இதை கொண்டு எப்படி கடனடைக்க முடியும்? இதை கொண்டு நான் எப்படி வாழ முடியும்? இதை கொண்டு நான் எப்படி அடுத்த நேரத்துக்கு நான் சாப்பிட முடியும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்கிட்ட இருக்கிறத ஆசீர்வித்து பெருக பண்ண போகிறேன். உன்கிட்ட இருக்கிறத ஆசீர்வித்து பெருக பண்ண போகிறேன். இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால விடுதலை. அற்புதங்கள், அற்புதங்கள், அற்புதங்கள் நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், நடக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்கள் நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். முடிவுக்கு வராத சில பிரச்சனைகள் இந்த ராத்திரி வேளையில் முடிவுக்கு வரப்போகிறது. நீதி உள்ளவராய் கர்த்தர் உனக்காக நியாயம் செய்ய போகிறார். அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. உன் சத்துருக்களின் பட்சத்தில் அவர் இல்லை, உன் பட்சத்தில் அவர் இருக்கிறார், உன் பட்சத்தில் இருக்கிறார். அவனை வீழ்த்துவதற்கு ஒரு கல் போதும், அவனை வீழ்த்துவதற்கு ஒரு கல் போதும். ஹல்லேலூயா. ஜெயம் உண்டாகிறதுக்காய் ஸ்தோத்திரம், வெற்றி உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஜெயத்தின் நாட்களை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளை தொடுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. கிருபையுள்ள ஆண்டவர் உங்களை நடத்தட்டும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நினைக்காத. உன்னை அழைத்த தேவனுடைய கிருபவும் மேல இருக்கு. அந்த கிருபை உனக்கு உதவி செய்யும். அந்த கிருபை உனக்கு முன்னால போகும். அந்த கிருபை உன்னை தப்புவிக்கும். அந்த கிருபை உன்னை உயர்த்தும். அந்த கிருபை உன்னை பாதுகாக்கும். உன் மேல இருக்கிற கிருபை உன்னை இன்னும் மேல 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 கொண்டு வரும். தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இந்த ஜபங்களுக்கு பின்னால பொருளாதார ஆசீர்வாதங்களிலே ஒரு வித்தியாசத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஆமேன், அடுத்த லெவலுக்குள்ள, அடுத்த நிலைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவார். கர்த்தர் உங்களை கொண்டு போவார். உங்ககிட்ட இருக்கிறத ஆசீர்வைத்து பெருக பண்ணுவார். உங்ககிட்ட இருக்கிறத ஆசீர்வைத்து பெருக பண்ணுவார். ஆச்சரியமாயிருக்கும். இது எப்படி நடந்தது? ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி வாய்த்தது? ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இந்த காரியம் செயல்பட்டது? ஆச்சரியமாயிருக்கும். ஆச்சரியப்படத்தக்க விதங்களில் அற்புதங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, மீண்டும் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று மாலையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைவிட்டதற்காக நன்றி. வார்த்தைகளை கொடுத்ததற்காய் நன்றி. ஆவியானவர் கிரியை செய்ததற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை விளங்க பண்ணினதற்காக நன்றி. எங்களுக்கு என்ன அற்புதம் நடக்கணும்னு கர்த்தர் நினைத்திருக்கு. ஒவ்வொன்றாய் நீர் சொல்லி கொண்டிருக்கிறீர், பேசி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஜபங்களில் பங்கெடுத்த உடைய பிள்ளைகளை, குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளை நிரப்பட்டும். எல்லா தீமைக்கு விக்கிரங்களுக்கு விலக்கி காத்து இரவெல்லாம் சுகமாய் தங்க பண்ணும். மீண்டும் தெய்வ சமூகத்தில் வருவதற்கு பாக்கியத்தை தாரும். இரட்சகர் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.